வேறு வழியில்லை, நாட்டை மீண்டும் முடக்க பரிந்துரை. இரட்டை பிரஜாவுரிமையை புலம்பெயர்ந்தோருக்கு கொடுங்கள், நாடாளுமன்றில் கோரிக்கை. சமய நிகழ்வுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், பொது சுகாதார சங்கம். சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சிகர தகவல், பெற்றோரே கவனம். அரசாங்கத்துக்கு எதிராக தமிழர் பகுதியில் சுவரொட்டிகள். வவுனியா மக்களுக்கு மின்சார சபை விடுத்த முக்கிய அறிவிப்பு. பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா இல்லையா, சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். தென்னிலங்கையை உலுக்கிய கொடூரம், இளம் மனைவி அடித்து கொலை. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் நாட்டை மீண்டும் முடக்குமாறு பரிந்துரை செய்வதை தவிர சுகாதாரத்துறைக்கு வேறு வழியில்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹிர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சரிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் பொதுமக்களின் போராட்டங்களால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்போது சுகாதார வழிகாட்டுதல்கள் சரியான முறையில் பின்பற்றப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியால் ஒரே நாளில் அதிகளவானோருக்கு கொரோனா தொற்று பரவக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு விரைவில் இரட்டை பிரஜாவுரிமையை வழங்கி தபால் மூலமாகவோ வாக்களிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அரசாங்கத்திடம் அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், அரசாங்கத்திடம் மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றினை இந்த வேளையில் முன்வைக்க விரும்புகின்றேன். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் பலரும் இரட்டை பிரஜாவுரிமையை பெற்றுக் கொள்வதில் ஆர்வமாகவே உள்ளனர். பொதுமக்களை ஒன்று கூட்டி மத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்களின் சங்கத்தின் தலைவர் உபல் ரோகன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தலவாக்கலை பகுதியில் உள்ள கோயில் ஒன்றில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு குறித்து தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டுதல்களின்படி இதுபோன்ற சமய நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே சுகாதார நெறிமுறைகளை மீறும் அமைப்பாளர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உபல் ரோகன தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுகள் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் மத தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உபல் ரோகன வலியுறுத்தியுள்ளார். சிறுவர்கள் வீட்டிலேயே அடைக்கப்படுவதால் அவர்கள் மத்தியில் மனநோய்கள் ஏற்படுவது அதிகரித்து வருவதாக மருத்துவர் விஜயசூரிய அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இதன் விளைவாக பெற்றோர்கள் தங்கள் சிறுவர்களுக்கு வசதியான வீட்டுச் சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சிறுவர்களை பல்வேறு மனநிலைகளிலிருந்து விடுவிக்க பாடசாலைகளுக்கு அனுப்புவது அவசியம். குழந்தைகள் தொலைபேசி, இணையதளம் போன்றவற்றில் மூழ்கி விளையாட்டுகளுக்கு அடிமையாகி மனதளவில் நலிவடைவதாகவும், இந்த நிலையில் அவர்கள் பல்வேறு தவறான செயல்களுக்கு ஆளாக நேரிடுவதாகவும் அவர் கூறுகின்றார். அரசாங்கத்தின் செயல்பாட்டுக்கு எதிராக தமிழ் சிங்கள மொழிகளில் வவுனியாவில் பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அந்த சுவரொட்டிகளில் மின்சாரம், எண்ணெய், சுயாதீனத்தை காட்டிக் கொடுக்கும் திருட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய், அமெரிக்க, சீன, இந்திய மரணப்பொறியில் மக்களை சிக்க வைக்கும் ஏகாதிபத்திய சார்பு ஆட்சிக்கு எதிராகவும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த சுவரொட்டிக்கு தொழிலாளர்கள் போராட்ட மத்திய நிலையம் மற்றும் முன்னிலை சோசலிச கட்சி என்பன குறித்த சுவரொட்டியை உரிமை கோரியுள்ளன. வவுனியாவின் சில பகுதிகளுக்கு நாளை உயரழுத்த மற்றும் தாழ் அழுத்த மீன் விநியோக மார்க்கங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்தடை நாளை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மவுலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வவுனியா, குறுக்கல், புதுக்குளம், மணியர்குளம் ஆகிய பிரதேசங்களில் மின்சாரம் தடைப்படவுள்ளது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாது ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் விதத்துக்கு அமைய மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது குறித்து தீர்மானிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார்.
மக்கள் கொரோனா தொற்று நோய் கட்டுப்பாட்டுக்குள் வழங்கும் பங்குகளின் அடிப்படையில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். மக்கள் வழங்கும் ஒத்துழைப்புகளுக்கு அமைய நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த துரதிருஷ்டவசமான நிலைமையை நாட்டிலிருந்து ஒழிக்க முடியும். உலகில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை வைரஸ் கட்டுப்பாட்டில் சிறந்த நிலைமைக்கு வந்துள்ளது. தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நடந்துள்ளதால் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய வாழ பழகிக் கொள்ள வேண்டும். தொற்று நோய் நிலைமையானது மிக நீண்டகாலத்திற்கு தொடர்ந்தால் அது பல பொருளாதார பிரச்சினைகளை உருவாக்கலாம். இதனால் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் எனவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் தனது மனைவியை அடித்து கொலை செய்த கணவர் பிள்ளையை கடத்தி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தறை மாலிம்பட பிரதேசத்தில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மாலிம்பட வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் ஒரு பிள்ளையின் தாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் 33 வயதுடைய ஹர்ஷா நிஷானி கழு ஆராய்ச்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மொரவக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய கணவர் கடந்த 9 தேதி இரவு தனது மனைவி மற்றும் மாமியாருடன் ஏற்படுத்திய வாய்த்தகராறு நீண்ட தூரம் சென்றுள்ளது. மாமியாரை கடுமையாக தாக்கிவிட்டு மனைவியை கொலை செய்துள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண்ணின் கணவர் இந்த சம்பவத்தின் பின்னர் 2 வயதுடைய பிள்ளையுடன் வீட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த மனைவியின் தாயார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கு விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. வேறு வழியில்லை, நாட்டை மீண்டும் முடக்க பரிந்துரை. இரட்டை பிரஜாவுரிமையை புலம்பெயர்ந்தோருக்கு கொடுங்கள், நாடாளுமன்றில் கோரிக்கை. சமய நிகழ்வுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், பொது சுகாதார சங்கம். சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சிகர தகவல், பெற்றோரே கவனம். அரசாங்கத்துக்கு எதிராக தமிழர் பகுதியில் சுவரொட்டிகள். வவுனியா மக்களுக்கு மின்சார சபை விடுத்த முக்கிய அறிவிப்பு. பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா இல்லையா சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். தென்னிலங்கையை உலுக்கிய கொடூரம், இளம் மனைவி அடித்து கொலை.